இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வாட் இஸ் இம்ப்ரெஷனிசம் இன் தமிழ். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது உலகத்தில் மிக பிரபலமான ஒரு ஓவியக்கலை, அந்த ஓவிய முறை. ஸோ அதில் வந்து மிக சிறந்த இம்ப்ரெஷனிஸ்ட் ஆர்டிஸ்ட் யார், அவங்க எப்படி இந்த இம்ப்ரெஷனிஸ்ட் அப்படிங்கிற ஸ்டைல் வந்து எப்படி ஃபார்ம் ஆனிச்சு, இதுதான் வந்து உலகத்தில் மிக முக்கியமான அல்லது முதன்மையான மாடர்ன் ஆர்ட் மூமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஆர்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1874 வருஷம். ஒரு குரூப் ஆஃப் யங் ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பாரிஸ் சலூன், அது அப்போ வந்து பாரிஸில் தான் வந்து ஆர்ட் பற்றியான எல்லா விஷயங்களும் வந்து எக்ஸிபிஷனாக வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட், கிளாட் மோனெட், பியரி அகஸ்டி ரெனாயர், கமில் பிசாரோ, எட்கர் டேகாஸ், பெட் மோரிசன், இவங்க எல்லாம் சேர்ந்து தன்னிச்சையாக வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து முதன்மையான இம்ப்ரெஷனிஸ்ட் எக்ஸிபிஷன். இம்ப்ரெஷனிஸ்ட் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இம்ப்ரெஷனிஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு சில விதமாக அதை வந்து கேரக்டரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஓவியங்களை பற்றி முதல்ல பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓவியம் வரைகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பற்றி இருக்கும், அல்லது ஒரு ஒரு ரிலீஜியனை பேஸ் பண்ணியிருக்கோம், அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வை பற்றி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஓவியம்னா இப்படி தான் இருக்கணும், இந்தந்த முறையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வரைமுறைகள் வந்து இருந்தது. அதாவது ஒரு ஓவியம் வரைகிறாங்க அப்படின்னா அதில் வந்து கிளாரிட்டி இருக்கணும், அந்த ரியாலிட்டி இருக்கணும், ஒரு ஓவியம் எப்படி இருக்கோ, ஒரு ஒரு படம் எப்படி இருக்கோ அதே போல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய வரைமுறைகள் வந்து இருந்தது. அப்போ இந்த யங் ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. அதாவது அவங்க பார்க்குற இமேஜினேஷனுக்கு, அவங்க நினைக்கிற இமேஜினேஷனை வந்து கொண்டுட்டு வர முடியல பெயிண்டிங்கில். ஸோ அப்போ தான் வந்து இவங்க இந்த முறையை, இம்ப்ரெஷனிசம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா ப்ரெஷ் ஸ்ட்ரோக் வந்து இயல்பாக ப்ரெஷ் ஸ்ட்ரோக் பண்ண முடியும். இயல்பானா ஒரு ஃப்ரீ ஃபார்மில் வந்து ப்ரெஷ் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெயிண்டிங்கில் இருக்க கலர்ஸ் வந்து ரொம்ப லைட்டன் கலர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. லைட்டன் கலர்ஸ்னால் லைட் அண்ட் கலர் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, ஒரு ஃப்ரூட்ஸு, அப்படி இல்லைன்னா ஒரு இயற்கையான விஷயங்கள் எது பார்க்குறாங்களோ அதை வந்து அந்த கேன்வாஸில் வந்து வரைய ஆரம்பித்தாங்க. என்ன மாதிரியான ஒரு ஒரு காடாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு பூவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து வரைய ஆரம்பித்தாங்க. இம்ப்ரெஷனிஸ்ட் ஆர்ட்டோட டைப்ஸ் என்ன, டெக்னிக்ஸ், அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதோட டெக்னிக்ஸ் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஷார்ட் திக் ஸ்ட்ரோக்ஸ் பெயிண்டிங் வந்து பண்ணுவாங்க. ஒரு பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா சிறிய அல்லது சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணுறது. அப்படி பண்ணும் போது அந்த எசன்ஸ் ஆஃப் அந்த அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை தான் கேப்சர் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான விஷயமாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இம்பாஸ்டோ. இம்பாஸ்டோ அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வரையக்கூடிய ஓவியம் என்ன அப்படின்னா ஒரு அக்ரலிக் பெயிண்டிங்ஸில் நிறைய பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரோக், ஒரு ஒயிட் கலர் நல்ல ஸ்ட்ரோக்கு, அடுத்தது வந்து கொஞ்சம் அதே இதுக்குண்டான லைட்டான அது. ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கேப்சர் பண்ணுறது, இது வந்து ஷார்ட் திக் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறவங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா கலர்ஸ் வந்து சைட் பை சைடு வந்து அப்ளை பண்ணுறது. அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா ஒரு லைட் மிக்சிங் வந்து கிடைக்கும். அந்த டெக்னிக் வந்து ஒரு கான்ட்ராஸ்டான விஷயங்கள், கான்ட்ராஸ்டான கலர்ஸ் வந்து நல்ல ஒரு விவிடான அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும். இன்னொன்று வந்து கிரே அண்ட் டார்க் டோன்ஸ், அந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணுறது வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த டார்க் பிளாக் கலர் பெயிண்ட்ஸை வந்து இம்ப்ரெஷனிசம்ல வந்து அவாய்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அப்புறம் வந்து வெட் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணும்போது ஒரு ஒரு கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அது வந்து வெட் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு பெயிண்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கண்டினியூஸாக வந்து அதில் வந்து ஒரு
அவங்களுக்கு விருப்பத்து போல் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்த கலர்ஸை. முன்னாடி அந்த கேன்வாஸில் வரையும் போது ரொம்ப தின்னாக வரைஞ்சாங்க. ஆக்சுவலாக தின்னானா பழங்காலத்தில், ஐ மீன் இம்ப்ரெஷனிசம் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஓவியம் வரைகிறாங்க அப்படின்னாங்க, அந்த பெயிண்ட்டு வந்து ரொம்ப தின் லேயராக இருக்கும். ஆனால் இம்ப்ரெஷனிசமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பெயிண்ட்டை வந்து சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டோட திக்னஸ், அதாவது அந்த மேடு பள்ளமாக இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியும் இம்ப்ரெஷனிசம் பெயிண்டிங்கில். பழைய ஓவியத்தில் வந்து வெறும் டார்க் அல்லது ஸ்ட்ராங் கலரை வந்து பேக்ரவுண்டாக வச்சு வந்து பெயிண்ட் பண்ணாங்க. ஆனால் இம்ப்ரெஷனிசமில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒயிட் அப்படி இல்லைன்னா லைட் கலர்டு கிரவுண்டு பேக்ரவுண்டு இதை வச்சு பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நேச்சுரல் லைட்டை வந்து அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. அந்த எம்ஃபசைஸ் பண்ணுறது வந்து அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து என்ன வரைஞ்சாங்கன்னா ஈவினிங், அந்த ஈவினிங் லைட்ஸ் ஸ்பார்க் ஆகிறது, இந்த ஈவினிங்கில் அந்த ட்விலைட் மாதிரி அந்த விஷயங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது, அதோட ஷேடோஸு, இதை வந்து நல்லா கேப்சர் பண்ணி இம்ப்ரெஷனிசம் ஆர்ட்டில் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து பெயிண்டிங்ஸ், முன்னாடிலாம் பெயிண்டிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்ட் ஒரு ஸ்டூடியோக்குள்ளே வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்குன்னு ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இம்ப்ரெஷனிசமில் வந்து என்ன பண்ணாங்கன்னா தே ஆர் கோயிங் டு அவுட் சைட், அவுட் சைடில் போயிட்டு என்ன அந்த மொமெண்ட்டில் என்ன கேப்சர் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை, எங்கே இப்போ நடந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு விஷன் கிடைக்கிது அப்படின்னா, வின்சென்ட் வேங்கோலாம் என்ன பண்ணுவார்னா சன்ரைஸ்க்காக வந்து நடந்து ஒரு தூரம் போவாராம் அந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு. பால் கோகனோட வந்து இவர் அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு இடத்துக்கு போய் அந்த சன்ரைஸ் பார்த்துட்டு இந்த வீட் ஃபீல்டு பார்த்து அந்த இடத்த உக்காந்துட்டு அப்படியே வரைஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மொமெண்ட்டை அப்படியே கேப்சர் பண்ணி வரைகிறது வந்து இம்ப்ரெஷனிசமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஒரு ஃப்ரீ ஃபார்மில் வரைகிறது. புது டெக்னாலஜினால் அப்போ வந்து ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. எப்படின்னா முன்னாடிலாம் வந்து பெயிண்ட்டு என்ன செய்வாங்கன்னா லின்சீட் ஆயில் இல்லாட்டி ஆலி விதைன்னு நம்ம சொல்லுவோம், அந்த ஆலி விதை எண்ணெயில் தான் வந்து பிக்மெண்ட்ஸ் பெயிண்டிங்ஸ் பவுடர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி அனிமல்ஸோட பிளாடரில் தான் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்களாம் பழங்காலத்தில். இது இந்த இம்ப்ரெஷனிஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து எவல்யூஷன் நடக்க நடக்க என்ன பண்ணாங்கன்னா டூத் பேஸ்ட் அப்படிங்கிற டியூப் மாதிரியான வடிவத்தில் வந்து பெயிண்டிங்ஸ்லாம் வந்து கமர்ஷியலாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சது. இந்த இம்ப்ரெஷனிசம் அப்படிங்கிற ஆர்ட் வந்து பிரபலமாக ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண் ஓவியர்களும் வந்து இந்த ஓவியங்களை வந்து வரைய ஆரம்பித்தாங்க. அதில் மிக முக்கியமான சொல்லணும் அப்படின்னா பெர்த் மோரிஸ்ட், மேரி கசட், இவங்க வந்து இம்ப்ரெஷனிசம் ஆர்டிஸ்டில் வந்து மிக பிரபலமாக அந்த காலத்தில் வந்து விளங்கினாங்க. முக்கியமான இம்ப்ரெஷனிஸ்ட் ஆர்டிஸ்ட் அவங்க யார் யாருங்கிறத வந்து சில பேரை சொல்கிறேன். ஃபெர்டிக் பெசில், கஸ்டாவ் கலில் போட்டில், மேரி கசட், பால் கேசன், எட்கர் தேகஸ், ஆர்மன் குலாமின், எட்வர்ட் மேனட், க்ளோட் மோனட், பெர்த் மோரிசோட், கேமிலி பிசாரோ, பேரி அகஸ்டி ரனாயா, அல்ஃபிரட் சிஸ்லி, இவங்கெல்லாம் வந்து மெயின் முக்கியமான இம்ப்ரெஷனிஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்பப்படுது. இதுக்கப்புறமேட்டு போஸ்ட் இம்ப்ரெஷனிசம் அப்படிங்கிற இதை வந்து வளர ஆரம்பிச்சிது. அதில் தான் வந்து வின்சென்ட் வேன்கோ, பால் கோகன் இவங்கெல்லாம் வந்து அப்போ யங்கஸ்ட் ஆர்டிஸ்ட் அவங்களாம், அதுலேருந்து தான் வந்து போஸ்ட் இம்ப்ரெஷனிசமும் வந்து வளர ஆரம்பிச்சது. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஆர்ட் ஸ்டைலை பற்றியான விஷயத்தோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.